வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் தினம் 10 மேக்ஸில் நாங்கள் தான் கெத்து அப்படின்ற மாதிரி தினமும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்காக செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் நடத்திட்டு வரோம். அந்த வரிசையில் 68வது கிளாஸ் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நான் நேற்றே சொல்லியிருந்தேன், புது புக்கில் 8th அதே மாதிரி 6th வந்து லாப நட்டம் இருக்குது, கரெக்டாக. இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நான் மொத்த சம்மம் கொடுத்துற, கூடவே டிஎன்பிசி ஓல்டு கொஷின் பேப்பரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வரிசையில் பார்த்தேன், அங்கே பாருங்களேன், 8th புக்கு நியூ புக் 125வது பேஜ் நம்பரில் இருக்குது. அதே இந்த மாடல்லே 8th புக்கில் தேர்ட் டைமில் ஓல்டு புக்கில் 10வது பேஜ் நம்பரில் இருக்குது. அந்த மாடலில் 26/6/2019 கேட்டிருக்காங்க, டெட் எக்ஸாம் 2012 கேட்டிருக்காங்க, 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 8th புக்கில் நியூ புக்கில் 138வது பேஜ் நம்பரில் இருக்குது. அதே மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 7th தேர்ட் டைம் ஓல்டு புக்கில் 30வது பேஜ் நம்பரில் இருக்குது. 18/8/2018 கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் எப்படிலாம் இருக்குது, 18/8/2018 7th புக்கு தேர்ட் டைம்லேயே பழைய புக்கில் 30வது பேஜ் நம்பரில் இருக்குது. அதே மாடலில் 8th புக்கு நியூ புக்கில் வந்து 137வது பேஜ் நம்பரில் இருக்குது. இது 8th புக்கு நியூ புக்கில் இருக்குது, போதுங்களா? ஸோ கூடவே பாருங்க எப்படிலாம் கம்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க, அப்போதான் புரியும். இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, புடிகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். ஸோ நம்ம டெய்லியுமே 100+ கொஷின்ஸ் டெஸ்ட்டாக வச்சுட்டுறோம். ஸோ அந்த கொஷின்ஸை வந்து நீங்களும் டெஸ்ட் எழுதணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு 9th புக்கு நம்ம வச்சிட்ருக்கோம், மறந்துடாதீங்க. தமிழ் புக்கு தேர்ட் யூனிட் வந்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ 9th புக்லேருந்து 20 கொஷின் வரைக்கும் குரூப் 4ல கேட்பாங்க. ஸோ டெஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கொஷினுக்கான டெஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஷேர் பண்ண கொஞ்சம் டைம் இல்லை, நான் முடிச்சுட்டு ஷேர் பண்ணி விட்டுறேன், சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துடுவோம். இதில் வந்து லாப நட்ட டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நியூ புக்கில் 8th நியூ புக்கில் 125வது பேஜ் நம்பரில் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க, 16 செரி பழமா? என்னங்க இது, நம்ம லோக்கலில் எதனா கொய்யாக்கா மாங்கான்னு சொல்ல வந்துத்தானே, சரி விடுங்க, இது மாதிரி செரி ஜெரி, ஓகே, 16 ஜெரி ஜெரி பெட்டிகளின் அடக்க விலை 20 ஜெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நேற்றே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இது மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எந்த வித ஃபார்முலாவுக்கும் இங்கே வேலையே கிடையாது, கடகடகடகடன்னு நம்ம போட போகிறோம். இது வரைக்கும் 68வது கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இல்லை, நான் என்ன பண்ணலை, ஃபார்முலாவே பயன்படுத்தல, ஆமாம் இப்போது அதே தான் பண்ண போகிறேன், சரிங்களா? இந்த மாதிரி லாப நட்டத்தில் இங்கே பாருங்கள், அடக்க விலை இங்கேயும் விற்பனை விலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சமம்னு ஒரு கீவேர்டு நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. சமம்னு ஒரு கீவேர்டு இருந்தாவே போதும், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு வேல்யூவும் கடைசி வேல்யூவும் கழிச்சுக்குங்க, இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த மாதிரி சம்மன் சொன்னாவே ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ 16 அதையும், ரெண்டாவது என்ன வேல்யூ இருக்குது 20 அதையும் கழிச்சுக்குங்க. இது ஒரு ஃபார்முலா மாதிரி, சரிங்களா? டிவைடட் பை ரெண்டாவதாக என்ன நம்பர் இருக்கோ அதை கழிச்சுக்குங்க, சாரி வகுத்துக்குங்க, ஓகேங்களா? இன்ட்டு பர்சன்டேஜ் டாபிக்ன்றதால 100 போட்டுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த ஆன்சர் மைனஸில் வந்துச்சுன்னா, இப்போ நான் போடுற விடை மைனஸில் வந்தால் அது நட்டம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தில் வந்துச்சுன்னா வந்து லாபம், சாரி ப்ளஸில் வந்துச்சுன்னா அது லாபம், புரியுதுங்களா? சரி, ஆனால் இவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாப நட்ட சதவீதத்தை காண்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து லாபம் நட்டம் எதுவும் சொல்லல, அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஒருவேளை இதுலயே வந்து பார்த்தா 20% லாபம், 20% நஷ்டம், 18% லாபம், 18% நஷ்டம் அப்படின்னு வேர்டு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க கேர்ஃபுல்லா போட்டுக்கணும், சரியா? சரி, இப்போ இதுல பாருங்க, முதல் 16 20 கழிச்சுக்கிறேன், இங்க 20 வகுத்துக்கிறேன், அப்ப 0 இருங்க அடிக்கிறேன் பாருங்க, இந்த 0 இந்த 0 கேன்சல், இது ஒரு முறைன்னா இது பாதி 5 முறை அப்படின்னு கிடைச்சிடும், ஓகேங்களா? 16 20 போனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு வரும், கரெக்டுங்களா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? எஸ் கண்டிப்பாக, இருங்க ஒரே நிமிஷம்,
ஓகே கரெக்ட். அப்போ என்ன ஆகுது, 16ல் 20 போனால் மைனஸ் 4 வரும், 4 5 20, ஸோ மைனஸ் 20 வருது. அப்போ ஆன்சர் மைனஸ் 20 தானேங்க. அப்போ நஷ்டம், ஓகேங்களா, நஷ்டம் ஓகே. பட் இங்கே வந்து லாப நட்டம் மென்ஷன் பண்ணல, வெறும் 20% இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? வாவ், செம ஈஸி இல்லை? கண்டிப்பாக மனசுலேயே போட்டுடலாம். இன்னும் இருக்குது, இங்கே பாருங்கள், ஓல்டு புக்லேயும் இந்த மாடல் இருக்குது. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாடலில் புது புக்லேயும், அதாவது 2020லையும் கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சம் சொன்னேன், எதில் 14/1/2020 இந்த சம் கேட்டிருக்காங்க, நேற்று கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு தெளிவுபடுத்தணும், ஏன்னா இதை அடிக்கடி கேட்குறாங்களாத்தால் இதை தெளிவுபடுத்தணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? இது பாருங்கள், 8th புக்கு, 3rd புக்கில் வந்து, 3rd தேமில் வந்து 10th பேஜ் நம்பரில் இருக்குது. என்ன இருக்குது, 11 பேனாக்களின் அடக்க விலையானது, சரி, 10 பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம், சமம்னு ஒரு வேர்டு, ஓகேவா, கீவேர்டு இருக்குது, ஓகேங்களா? அப்படின்னா லாப சதவீதத்தை காணுங்க, இங்கேயே சொல்லிட்டாங்க, லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்படிப்பட்ட சம்மாக இருக்கட்டும், மொதல் நம்பர் அப்படியே எடுத்துங்க, ரெண்டாவது நம்பர் அப்படியே எடுத்துங்க, நடுவில் மைனஸ் போட்டுருங்க, டிவைட் பை ரெண்டாவது நம்பர் என்னவோ அதை அப்படியே வகுத்துக்கிட்டு இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுருங்க. பர்சன்டேஜ்ன்றதால 100 போடுறோம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலு, 11 1 போச்சுன்னா ப்ளஸ் 1, அப்போ லாபம் தான், ஓகேங்களா? ஸோ 1 பத்து பிறகுனா 10% பாடுறா, அவ்வளோதானா? எஸ், எதுவுமே வேலை இல்லை. உண்மையே சொல்லணும்னா இதுக்கு பேப்பர் பேனாக்கே வேலை இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சமுக்கு முன்னாடி இன்னொரு சம் சொல்லிட்டு வரேன். டெட் எக்ஸாமில் 2012 கேட்டிருக்காங்க இந்த மாடல், பாருங்கள், அடிக்கடி கேட்குறாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, 8 பொருட்களின் அடக்க விலையானது 10 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் கிடைக்கும் நட்ட சதவீதத்தை காண்க, இவங்களே நஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மொதல் நம்பர்னா 8, எப்போவுமே எதுவும் இந்த மாற்றி போடுற வெள்ளம் வேணாம், அப்படியே போடுங்க, கரெக்டாக வரும். 8 - 10 / 10 × 100. ஸோ ரெண்டாவது நம்பர் தான் கீழே போடணும். அப்போ இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல், 8 மைனஸ் 10 போச்சுன்னா மைனஸ் 2 வரும், ரெண்டாவோட 10 பேருக்குனா மைனஸ் 20 வரும், நஷ்டம், ஓகேவா, புரியுதுங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், அடுத்தது இதே நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம், இதன் லாப சதவீதத்தை காண்குன்னு 11/2/2019 கேட்டிருக்காங்க. ஓ மை காட், பாருங்கள் எவ்வளோ ஈஸி. அப்போ 16 - 12 / 12 × 100 கடகட கட கடகடன்னு போட்டுடலாங்க, ஒரு விஷயம் கிடையாது. அப்போ இதில் அடிக்கலாமா, இங்கே பாருங்கள், இதை இங்கே அடிக்கத்தோடு இதை கழிச்சிடுறேன், கழிச்சுன்னா நான் வரும் 16 போச்சுன்னா 4 வரும், சரிங்களா? அப்போ 1, 4, 4 இருந்தாங்கிட்டு 3, 12 அப்படின்னு கிடைக்கும், மீது எல்லாம் அடிச்சுட்டு நல்லா கவனிங்க. அப்போ 100 / 3 அப்படின்னு வரும், என்னப்பா 100/3 வந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம் பெருக்கிக்கணும், சரிங்களா? பெருக்கி இங்கே ஒரு விடை வரும்ல, இப்போ பாருங்கள், 3, 9 - 3, 9 = 99 வருமா, இதை நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இந்த பெருக்கிட்டு வர விடையை இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் கூட்டிக்கணும். அப்போது 99 கூட்டினா 100 - 3, அப்போ 100/3 வந்துடுச்சா இல்லைங்களா, அவ்வளோதான். ஸோ இது மாதிரி ஏன்னா கலப்பினத்தில் 2-3 கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிங்க, அடிக்கத்து விட, சரிங்களா? சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். வாங்க வாங்க, அடுத்தது அடுத்தது என்னப்பா இவ்வளோ வேகமாக கிளாஸ், இன்றைக்கி வேகமாக முடிச்சிடலாம் போகுது. சரி சரி, நல்ல விஷயம் நல்ல விஷயம். அப்போ ஆமாம், வேலை வாட்டி பார்க்கலாம். ஸோ 26/6/2019 கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, 20 பொருட்களின் வாங்கிய விலை எக்ஸ் பொருட்களின் விற்பனை விலை, ஆஹா, டுஸ்ட்டு ஓ மை காட், எக்ஸ்னு கொடுத்துட்டாங்களே, இப்போ என்ன பண்ணலாம், கவனிங்க கவனிங்க, எக்ஸ் பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம், இதில் லாப சதவீதம் 25 எனில் விற்பனை பொருட்களின் எண்ணிக்கையானது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்களே பாருங்களேன், இப்போ இதுக்கு முந்தின கொஸ்டின் இங்கே பார்த்தீங்கன்னா 11 பொருட்களின் அடக்கு விலை 10 பொருட்களின் விற்பனைன்னு கேட்டாங்க. ஆனால் இங்கே 20 பொருட்களின் வாங்கிய விலை எக்ஸ் பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் அப்படின்றாங்க. என்ன சார் பண்ணலாம், ஒன்றும் புரியலையா? அப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, இது பாருங்கள், 20 மைனஸ்
எக்ஸு டிவைட் பை எக்ஸு இன்ட்டு 100 கரெக்டாக ஏன்னா ரெண்டாவது இருக்குதான் நான் போட்டோம். இதுக்கு விடை 25 அப்படின்னு சொல்லிட்டாங்க, 25% சொல்லிட்டாங்க. ஓகே இருக்கவே இருக்குது ஆப்ஷன். இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாபம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாபம்னும் போது கேர்ஃபுல்லாக கவனிங்களேன், லாபம்னு சொல்லிட்டாங்க. அப்போது 20 இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு, 20-X போது இந்த வேல்யூ 20 விட சின்னதாக இருக்கணும், அப்போ தானே மைனஸில் வராது, ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும். ஏன்னா லாபம்னு சொல்லிட்டாங்க, அப்போ 20 விட கம்மியாக இருக்கிற நம்பர் பாருங்கள். இங்கே 25 இருக்குது கண்ணில், அதை அடிச்சு விட்ருவோம், அது கிடையாது. ஆப்பாடா பாருங்கள் எவ்வளோ ஈஸி. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொடுத்தா ஈஸி அல்வாஸ் அப்புறம் மாதிரி கிடக்கிறதுன்னு எடுத்துடலாம். ஸோ குழப்பத்துக்காக அப்படி கொடுப்பாங்க. ஸோ இப்போ இங்கே லாபம்னு சொன்னதால் இந்த 20 விட சின்ன நம்பராக இருக்கணும். 20 விட சின்ன நம்பர் 3 இருக்குது, இந்தாலே இதை விட்டுட்டேன். இப்போது நீங்களே கவனிங்க, பெரிய எப்போவுமே இந்த மாதிரி இருக்கும்போது ஆப்ஷனில் பெரிய நம்பர் விட்டுருங்க, சின்ன நம்பரை விட்டுருங்க, நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் எடுங்க, உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கும். அப்போ 18 விட்டுடுறேன், 15 விட்டுறேன், 16 எடுக்கிறேன். அப்போ 20 இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, 20-16/16×100 புரியுதா போட்டது? ஜஸ்ட்டு அப்படியே போடுங்க. இதில் 400 கழிச்சா ஒரு நாள் 4 நன்னாங்கு 16 வரும். அப்போ இங்கேயே அடிக்கலாம், ஒரு நாள் 4 இங்கே பாருங்க, இதை அடித்தா 25. ஸோ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அப்போது இதுதான் ஆன்சர், எது 16. பார்த்தீங்களா எப்படி ஈஸியாக நானே செலக்ட் பண்ணிட்டேன். இதேமாதிரி எக்ஸாம்லேயும் வரும், நான் வந்து இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கலான்னு சொல்ல, உண்மையாக வரும்னா பார்த்துங்களேன், அடுத்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்தது இப்போ புரியுதுங்களா? ஸோ இது வந்து நான் முதல்ல நேற்று கிளாஸ்லேயே பார்த்தோம், 14/01/2020 கேட்டிருக்காங்க. அடிக்கடி கேட்கக்கூடியது, இது புது புக்லேயும் இருக்குது, இடம் பெற்றிருக்குது. ஸோ அதனால் 8th புக், நியூ புக், 125வது பேஜ் நம்பரில் இருக்குது. அப்படா கண்டிப்பாக அப்போ நமக்கு வரும்பா, குரூப் 4ல இந்த கொஸ்டின் கேட்டுருவாங்க. விடுங்க விடுங்க விடுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க, அவ்வளோதான் சரிங்களா? சரி கேட்கட்டும் வாங்க, அடுத்தது பார்ப்போம். அடுத்த மாடல் 6வது கணக்கு சரிங்களா? 6வது கணக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 8th நியூ புக்ல 138வது பேஜ் நம்பர்ல இருக்குது. ஸோ இது நார்மலான மெத்தேடு. இதுல எங்கன்னா கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு முறை TNPSC 2018 கேட்டிருக்காங்க. 2018 எல்லாமே 2018 எட்டாம் மாதம், இதுவும் எட்டாம் மாதம் என்னப்பா ரெண்டு கொஸ்டினாக இருக்குது. ஸோ இது ஏதோ மாதம் சேஞ்ச் ஆகிருக்கு, நான் பார்க்க சொல்கிறேங்க அது மட்டும். ஏன்னா அதே ஒரே மாதத்தில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்து சொல்கிறேங்க. சரி கவுனிங்க, ஒரே எக்ஸாமில் ரெண்டு கேட்ட மாதிரி போட்டிருக்காங்க, அது என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். சரி நமக்கு வந்து 7th புக்கு தேர்ட் டைமில் ஓல்டு புக்கில் 30வது பேஜ் நம்பர் இருக்குது, அது நீங்கள் பார்த்துங்க. சரி சஞ்சய் மிதி வேண்டிய ரூபாய் இருங்க இருங்க, இந்த சமையலில் இது முடிச்சுட்டு வந்துடுவோம், இதான் புது புக்கில் இருக்குது இல்லையா. சரி ஒரு பழ வியாபாரி, சரி ரூபாய் 200 பழங்களை விற்று ரூபாய் 40 லாபம் பெறுகிறார். பரவாயில்ல, நல்ல பிஸ்னஸ் தான், 200 ரூபாய் 40 ரூபா லாபத்து, அவருடைய லாப சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. சரி அப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 200 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாரு, வாங்குறதான் அசல்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா, நேத்தே சொன்னேன். அப்போ அசல் 200 ரூபாவை 100%னு வச்சுக்கிறேன், தப்பே கிடையாது வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போது 40 ரூபாய் லாபம் தான், 200 ரூபாய்க்கு 40% எவ்வளோ, சாரி 40 ரூபா எவ்வளோ, ஒன்றும் இல்லை ஆப்ஷன் இருக்குது, இது பாருங்கள் ஜஸ்ட்டு இந்த 0 முதல்ல கேன்சல் பண்ணிவிடுங்க சரிங்களா. சரி ஒரு வேளை இந்த பக்கம் 0 இருக்கும் சார் கண்டிப்பாக 100%, இந்த பக்கம் 0 இல்லை, இப்போ உதாரணத்துக்கு 202 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு டவுட் வரும். அப்போ ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் ஒரு 0 கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கலாம், இன்னொரு 0 கேன்சல் பண்ணால் இன்னொரு ஸ்தானம் புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 1%ன்றது 2 ரூபாய், 0.2 பைசா அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா நான் சொன்னது? ஸோ மதிப்பு இல்லைன்னா 0 இருந்தால் பிரச்சனையே இல்லை, 0 கேன்சல் பண்ணுறங்க, மதிப்பு இருந்தால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க, அவ்வளோதாங்க சரிங்களா. இது பாருங்களேன், 10%னா 20 ரூபாய், சரி நாங்கள் எழுதுறோம் பாருங்க ஒரு ரேஸ்ட், 10%ன்றது 20 ரூபாய், நமக்கு எவ்வளோ லாபம் 40 ரூபா. ஓ ஓகே ஓகே ஓகே, அப்போ இன்னொரு 20 ரூபாவை சேர்க்குறா, அப்போ 10% வருமா. இப்போ நான் கண்ணது கண்ணை முடின்னு போடலாம், அதெல்லாம் நீங்கள் ஸ்டெப்ஸே தேவையில்லை. அப்போ 40 ரூபான்றது எவ்வளோ, 40 ரூபான்றது 20%, பத்தியும் பத்தியும் கூட்டினா அப்போது பார்த்துங்க என்ன பர்சன்டேஜ், 20% முடிஞ்சு போச்சு. எந்த வித ஃபார்முலாவும் பயன்படுத்தலைங்க, நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. நான் இதே மாதிரி தான் கிளாஸ் எல்லாமே நடத்த போகிறேன் ஓகேவா. சரி இப்போ புரியுதுங்களா நான் போடுறது? இப்போ பாருங்கள் அசல் மட்டும் தான் வைக்கணும், விற்பனை விலையோ குறி
குறித்த விலையோ நம்ம வைக்கக்கூடாது. அசலை மட்டும்தான் 100% வைக்கணும். அப்படியே வாங்க, இங்கே பாருங்கள், சஞ்சு மிதிவண்டியை ரூபாய் 5000 வாங்குறாரு. பாருங்கள், வாங்குறாரு. அப்போ சஞ்சு அதை வாங்குறாருன்னா அப்போ அது அடக்க விலை தான், கரெக்டாக? எது அடக்க விலைன்னு ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணுங்க, சரிங்களா? அது முதல்ல புரிஞ்சுக்கணும். 5000 ரூபாவா, அதுதான்ப்பா அசல்னா, அப்போ அதுக்கு மட்டும்தான் 100% போடணும். அப்போ 5000 ரூபா 100% அப்படின்னு குறிப்பிட்டுலாம், சரிங்களா? நான் ஒன்றும் கொஷினே படிக்கல, இருந்தாலும் மனசுலேயே நம்ம ஏன்னா மனசுலேயே கண முடியினே போட போகிறல, அதனால தான். வாங்கி 2 வருஷத்துக்கு பிறகு 600 ரூபா குறைத்து விற்கிறார். ஏன்ப்பா இப்படி? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை, 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டுல, அப்போ பரவாயில்ல. அப்போ மிதி வண்டியின் நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அடேடே, சரி ஓகே ஓகே, அப்போ எவ்வளோ கம்மிக்கு விற்றுருக்காரு? 600 ரூபா கம்மிக்கு விற்றுருக்காரு. அப்போ 5000 ரூபாய்க்கு வாங்கி 400 ரூபாய்க்கு விற்றுருக்காரு, கரெக்டாக? நமக்கு அது தேவையில்லை. 600 ரூபான்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரிஞ்சால் போதும், ஏன்னா அதான் நஷ்டத்தில் விற்றுருக்காரு. 600 ரூபாய் கம்மியாக விற்றுருக்காரு. அப்போ நல்ல கவனிங்களா, நான் இப்போவும் அதே மாதிரி தான் பர்சன்டேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. 500 ரூபா அப்படின்றது 10%, ஓகேவா? நீங்கள் பாருங்கள், நான் ஆப்ஷனுக்கே போகல, இங்கேயே போட்டுன்னு வரேன். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ கம்மி? 600 ரூபா கம்மி, கரெக்டாக? 100 ரூபான்றது 10%ன்னு, 500 ரூபான்றது 10%ன்னு கண்டுபிடிச்சாச்சு, புரியுதுங்களா? ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். 10%ன்றது 500 ரூபா. சரி, இப்போ நமக்கு எவ்வளோ வேணும்? இன்னும் ஒரு 100 ரூபா. இது பாருங்கள், ஒன்றும் இல்லை, இது பாருங்கள், இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன், இங்கேயும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். அப்போ 1%னா 50 ரூபா, கரெக்டா? அப்போ 2%னா 100 ரூபா. ஆமாம், இல்லை அது கூட மாதிரி தெரியாது. எஸ், அப்போ 100 ரூபா. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 2%. அப்போ நீங்களே கூட்டி பாருங்க, இங்கே 600 ரூபா வந்துடுச்சா, 500 ரூபா கூட 100 கூட்டினா, அப்போ இதை கூட்டுக்கு தான் 12% முடிஞ்சிடுச்சு. இதில் பாருங்க, எதுவுமே இன்னும் நான் ஒரு ஃபார்மில் போட்டேன், வழக்கமாக அப்படியே அசல் எடுக்கிறேன், ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன், இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன், ஆன்சர் கொண்டு வந்துடுறேன், முடிஞ்சிடுச்சு. அப்போ 12% ஆன்சர் எங்கப்பா பாண்டே, எங்கே தோ இருக்குது பாருங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க. அப்பாங்க அவ்வளோ அவ்வளோதான், ஈஸி. ஸோ ஈஸி. அடுத்தது பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு ட்விஸ்ட் சொல்கிறேங்க, இது ஒரு செம்மையான ஒரு ட்விஸ்ட்டு. ஐயோ, என்ன சொல்கிறது? ட்ரிக்கு இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அடுத்தது இங்கே வந்துட்டு அங்கே வரேன். இது பாருங்கள், நியூ புக்கில் 8th நியூ புக்கில் 137வது பேஜ் நம்பரில் இருக்குது. சரி, ஒரு அலைபேசியானது மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்டா என்னப்பா, ஏதோ ஒரு ஃபோன், சரி ஓகே, ஏதோ ஒரு ஃபோன் வந்து 20% லாபத்தில் ரூபாய் 8400க்கு விற்கிறாங்க. அப்படியேங்கப்பா, கொலை தான். இப்போ வாங்குகிற ஃபோன் எல்லாமே எவ்வளோ ரேட்னே தெரிய மாட்டேங்குது, அதில் பார்த்தா ஏகப்பட்ட ரேட் இருக்குது. இவங்க நமக்கு குறைச்சி விற்கிற மாதிரி, அதில் வந்து உதாரணத்துக்கு 15000 ரூபான்னு இருக்குதுங்க, ஆனால் நமக்கு வந்து 14000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அதுலேயும் அவங்களுக்கு லாபம் வருது. அப்போ அந்த ஃபோனோட விலை எவ்வளோ இருக்கும் யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். சரி விடுங்க, பார்ப்போம். இதில் வந்து ஒரு அலைபேசியாக 20% லாபத்தில் ரூபாய் 8400க்கு விற்கிறாரு. ஓகே, அந்த அலைபேசி நடக்க விலை எவ்வளோ? பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த சம்முக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அசல் குத்துட்டாங்க, நம்ம அசல் எடுத்து 100% வச்சு போட்டுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த வாட்டி லாபத்தை சொல்லியிருக்காங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 8400ன்றது எவ்வளோ? 20% லாபத்தோடு. அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? 100% வச்சா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும், சரிங்களா? அடக்க விலை மட்டும்தான் வந்து 100% வைக்கணும். அப்போ அடக்க விலை எங்கே சார் இருக்கும்? அதோ ஆப்ஷன் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவனிங்க. இப்போ 8400 ரூபான்றது 20% லாபம், அப்போ 120% தானே, ஏன்னா 100% அதுக்குள்ளே தான் இருக்குது அசல், அதான் கூட 20% சேர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வேணாம், இப்பயே பாருங்க. இப்போ ஆப்ஷன் எடுப்போம், பெரிய நம்பரை விட்டுருங்க, பெரிய நம்பர்னா 8000 விட்டுருங்க, சின்ன நம்பர்னா 6000 அதையும் விட்டுருங்க. எப்பவுமே இதுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு சம்மா இருந்தாலும் பெரிய நம்பரை சின்ன நம்பரை விட்டுருங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் வந்து ரெண்டு இருக்குது, 7500 ரூபா 7000 ரூபா. ஓகே, எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதை செலக்ட் பண்ணலான்னா எப்பவுமே அதுக்கு ஜீரோ இருக்குது செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா 5 மடங்கு செலக்ட் பண்ணுங்க. எப்பா ரெண்டுமே இருக்குது, எப்பா அப்போ அதிக ஜீரோ இருக்கிறது செலக்ட் பண்ண வந்தித்தான், இதுக்கு என்ன ஒரு கேள்வியா? அப்போ 7000 நான் எடுக்கிறேன், நல்லா கவனிங்க, 100% வச்சுக்கிறேன், ஓகேங்களா? சரி வச்சுக்கினேன். இப்போ என்னங்க பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20% லாபம். அப்போ இதுக்கு 20% கண்டுபிடிக்கலாம், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், 700 ரூபா அப்படின்றது 10%. ஆமாவா? எஸ் கண்டிப்பாக. அப்போ இன்னொரு 700 ரூபாவை போடும், ஏன்னா 20% சொல்லியிருக்காங்களா, அதுவும் ஒரு 10%. அப்போ இதை கூட்டினா 20% ஆகுதா? அப்போ 700
7 7 7 14 அப்போ 1400 ரூபாய். ஓகே, அப்போ 7000 கூட்டினா எவ்வளோ வருது பாருங்க, 7000 கூட ஒரு 1000 கூட்டினா 8000, 8000 கூட ஒரு 400 கூட்டினா 8400, அவ்வளோதானே. இதுனா அப்படியே சொல்லிட்டுமே, அப்போ பார்த்தா தோ இருக்குது கரெக்டாக. அப்போ பாருங்களேன், நான் எதுவுமே பண்ணலங்க, உண்மையாகவே அப்படி தான் போடுறேன். நீங்கள் எடுக்கிறதே அது மாதிரி தான் எடுக்கணும். எப்போவுமே ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி எடுங்க, ஒன்றும் கரெக்டாகவே வந்துடும். நீங்கள் தப்பாகவே போட்டால் கூட கரெக்டான ஆன்சர் வந்துடுங்க. போன்னு அந்த விஷயத்தை சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அப்போ 7000 தான் சரியான விடை. அடையடே சூப்பர் சூப்பர், எப்பா எவ்வளோ ஜாலியாக இருக்குதுப்பா, இப்படி ஈஸியாக கேட்குறாங்க. ஆமாம் கேட்குறாங்கன்னா பார்த்துங்க. சரி அடுத்த சம் பார்ப்போம். ஒரு பொருள் ரூபாய் 810 ரூபாய்க்கு விற்பதால் 10% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் அப்பொருளின் அடக்க விலைக்கானுங்க. அட என்னங்க நீங்கள், இதுவும் நியூ புக்கில் தான் இருக்குதுங்களா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10% தானே. இங்கே பாருங்களேன், இருக்கிறதுல இது அசல் தான் கேட்குறாங்க, நஷ்டங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி பாருங்கள், இது வந்து லாபம், லாபம்னா கூட்டிக்கணும், நஷ்டம்னா கழிச்சிக்கணும், எதில் அசலில் சரிங்களா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 810 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்போ என்ன பண்ணலாம், அங்கே பாருங்கள் ஆப்ஷன், பெரிய நம்பர் என்னப்பா 1000 விட்டுருங்க, சின்ன நம்பர் என்னப்பா 850 விட்டுருங்க. இதுலேயும் பாருங்கள் 900 950, சரி 900 எடுத்துப்போம் சரிங்களா. இது வந்து 100% வைக்கிறேன். இதில் எவ்வளோ பாப்பா நஷ்டம், 10%, அப்போ 0 கேன்சல் ஓகேங்களா. இந்த 90 ரூபா அப்படின்னா 10%. இப்போது லாபமாக இருந்தால் கூட்டிக்கணும், நஷ்டம்னு சொல்லிட்டாங்க. இவங்கள தானே சொல்லியிருக்காங்க பாருங்கள், விற்பதால் நட்டம் ஏற்படுது. அப்போ இதை கழிங்கன்றேன், அப்போ 990 ரூபா போனால் எவ்வளோப்பா 810 ரூபா, அதோ வந்துச்சிங்களாங்க, அவ்வளோதாங்க ஆன்சர். ஆனால் இன்றைக்கி என்ன வேக வேகமாக முடிகிறோம், என்னாச்சு, ஏன்னா உடம்பு கிடம்பு சரியில்லையா, இம்மா வேகமாக போகுது கணக்கு முச்சிட்டுனா இல்லை ஒரு கணக்கு இருக்குது இதோ இங்கே பாருங்களா இந்த கணக்கு. இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் கேட்டால் எப்படி போகலாம், நம்மக்கிட்ட எல்லாத்துக்குமே வழிமுறை கிடக்குதுங்க, எல்லாத்துக்குமே ஷார்ட் கட்டுக்குது. எப்படி கேட்டாலும் நாங்களாம் போடுவோம், ஏன்னா நாங்கள் மின்னல் வேகத்தில் படிக்கிறோம் சரிங்களா. சரி இங்கே என்ன கேட்குறாங்க அங்கே பார்த்தீங்களா, 18/8/2018 கேட்டிருக்காங்க. 7th புக்கு தேர்ட் டைமில் ஓல்டு புக்கில் 30வது பேஜ் நம்பரில் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஒரு நபர் ஓகே, ஒரு பழைய மிதிவண்டிய ரூபாய் 1250 வாங்குறாரு, பரவாயில்லையே வாங்கிட்டு அதை சீர்படுத்த 250 ரூபா செலவு செய்கிறார். ஆடேடே என்னங்க நீங்கள், அப்போ 1500 ரூபாய் போச்சு, 1500 ரூபாய்க்கு புது வண்டியாக வாங்கியிருக்கலாமே, என்னவோ போப்பா என்ன பழக்க தெரியாத ஆளாக்குறானே. சரி ஆமாம் கரெக்டுங்களா, அதாவது 1250 ரூபாய்க்கு ஒரு பழைய சைக்கிள் ஒன்று வாங்கிட்டு அதில் ஒரு 250 ரூபா செலவு பண்ணிக்கிறாரு, அப்போ எவ்வளோ ஆகிப்போச்சு, 1500 ரூபாய் ஆகிப்போச்சு. கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்களே பிளீஸ் சைக்கிள், அதுவே அந்த ரேட்டுக்கு எங்கள் ஊர்லாம் கிடைக்குது 1300 ரூபாய்க்குலாம். புழக்க தெரியாத ஆளாகுது, நம்மகிட்ட கேட்டு தான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டோம், சரி சரி வாங்க கணக்கு போடுவோம் அப்படின்னா 1500 ரூபாய்க்கு வாங்கிடுறாரு. அப்போ மொத்த செலவு 1500 ரூபாய்க்கு போச்சா, இதனை 1400 ரூபாய்க்கு விற்றார். ஐயோ பில்லிங் மிஸ்டேக், சரி விடுங்க விற்றார். அவரின் லாபம் அல நஷ்ட சதவீதத்தை காணுங்க, எங்கத்தான் லாபத்தை சம்பாதிக்கிறது, 1500 ரூபாய்க்கு வாங்கி 1400 ரூபாய்க்கு விற்றுக்குது புள்ள, வீட்டுக்கு போக ஒன்று பொழக்க போகிறாங்க. ஆமாம் சரி அப்படின்னா நான் கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு நஷ்டம்தான் சரிங்களா. எவ்வளோ 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு கரெக்டாக, ஏன்னா செலவு செஞ்சார் 250 ரூபா, அதை கூட்டினா 1500 ரூபாய் வாய் போச்சு சைக்கிளோட விலை. இப்போ எவ்வளோக்கு விற்றுருக்காரு, 1400 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ எம்புட்டு லாபம், எங்கத்தான் லாபம், 100 ரூபா நஷ்டம், கை காசு 100 ரூபா வச்சு செஞ்சுருக்குமியா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி அப்போ 100 ரூபா நஷ்டம் சரிங்களா. அப்போ அது பாருங்கள், இவங்களே சொல்லிவிட்டாங்க, லாபம் கிடையாது நஷ்டம்தான், 6 2/3 இல்லை 6 1/3 இதான் கேட்குறாங்க. இது எப்படி சார் போகிறது கலப்பினத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஒன்றுமே இல்லைங்க, நல்லா கவனிங்க. நான் இதை பற்றி நிறைய சம் சொல்லுவேன் நான் பர்சன்டேஜ் நடத்தும் போது, ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க, கலப்பு பினத்தில் இருந்தால் மட்டும் இப்போ நான் சொல்கிற மாதிரி போடுங்க சம ஈஸி. இப்போ அசல் எவ்வளோ, 1500 ரூபாய் அப்படி எழுதிங்க சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, அசல் கூட தான் செய்யணும். இப்போ நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இப்போ வழக்கமாக இதுக்கு நம்ம 100% போடுவோம் இல்லையா, ஸோ இது கலப்பினத்தில் இருந்தால் போகிறது கஷ்டம், அதனால இந்த 100 மறந்துடுங்க சரிங்களா. அப்போ அசலில் நம்ம இருங்க மொத்தம் ஏச்சுறேன், அசலில் தான் இப்போ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நான் பி எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், 6 2/3 இது கலப்பினத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் பிரிக்கணும், பெருக்கி இங்கே வரக்கூடியது கூட்டிக்கணும். அப்போது ஒரு 6 6 2 3 6 18 18 கூட 2 கூட்டினா 20/3 அப்படின்னு வரும். இதில் பர்சன்டேஜ் கண்டுபிடித்து ரொம்ப கஷ்டம் சரிங்களா, பட் நமக்கு அதுக்கு ஷார்ட்கட் இருக்குது, நல்லா கவனிங்க. இந்த மாதிரி பின்னத்தில் கேட்டால் மட்டும் இப்போ நான் சொல்கிற மாதிரி போடுங்க கரெக்டாக வரும். அப்போ எவ்வளோ சார், 1500 ரூபாய் அசல்,
மறுபடியும் சொல்லிட்டு அசலில் மட்டும் தான் செய்யணும், விற்பனை விலையில் செஞ்சீங்கன்னா வராது. சரியா? சரி. இப்போ இன்ட்டு நல்லா பாருங்கள், இன்ட்டு தாராளமாக இன்ட்டு போடலாம், நல்லா கவனிங்க. இப்போ நான் எடுத்த ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி 20/3 கலப்பினத்தை பின்னமாக மாற்றிட்டேன். சரியா? இப்போ இந்த பர்சன்டேஜாக கூட இந்த பர்சன்டேஜ் அது 20/3 டைரெக்டாக அசலாக கூட பெருக்கிக்கலாம். நல்லா கவனிங்க, பெருக்கிக்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பெருக்கணுன்னா எந்த பக்கமாக இருந்தாலும் ஓகே, ரெண்டு பக்கத்தில் 2-0 கேன்சல் பண்ணணும், எங்கனாலும் பண்ணலாம். இப்போ அதை இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேயே கூட 2-0 கேன்சல் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக 2-0 கேன்சல் பண்ணும். பாத்தியாரா, 0 இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. புள்ளி வச்சுங்க. இப்போ 1-0 ஒரு புள்ளி, 2-0 ரெண்டு புள்ளி. சார் புள்ளி வச்சு போட முடியாது அப்படின்னா இப்படியே அந்த அடிக்க முடியல, 0 இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க. அது வேணாம், அது நான் சொல்கிறேன், டெப்த்தாக சொல்லும் போது புரியும். இப்போத்தையும் இதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? கலப்பு பின்னத்தில் இருந்தால் அசலாக கூட தாராளமாக பெருகலாம். பெருகணும்னா 2-0 கேன்சல் பண்ண, 2-0 எனக்கு கொடுத்துருப்பா, நீ என்னென்னா பண்ணிக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி தான். சரிங்களா? ஸோ 2-0 இருக்குதுன்னா இருக்குது, நீங்கள் எதோ நாளும் பண்ணிக்கலாம். இந்த 0 தான் கேன்சல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? பட் 2 கண்டிப்பாக பண்ணியே தேரணும். நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே 1-0 இங்கே 1-0 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ என்ன கிடக்குது? 150/2 இருக்குது. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க, இதை பற்றி நம்ம பர்சன்டேஜ் எடுக்கும்போது நல்லா தெளிவாக சொல்லித்தரேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 3 3 5 3 5 5 சூப்பர். இப்போ 50வோட 2 பெருக்கினா என்னப்பா? 100. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ நஷ்டம்? 100 ரூபாய் வந்துச்சா? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. போங்க, அவ்வளோதான் சார், அவ்வளோதான். வேறு எதனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுங்க. வேணா போதும். ஆமாம், இதுவே போதும். இப்போ நான் வேணா இன்னொன்று சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்களேன். இங்கே இது நஷ்டத்தை 6 1/3 இருக்குதா? இங்கே பாருங்க, 6 1/3. அப்போ இதை பெருக்குனா 18 18 19/3 வரும். என்னங்க நீங்க? சரி, அப்போ 1500 கூட 19/3 போடுறேன். 2-0 கேன்சல் பண்ணிடணும். ஆமாம், கண்டிஷன் 2-0 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 1 3 3 5 3 5 அஞ்சா கூட 19 பேருக்குன்னா 100 வருமா? 19 பேருக்குன்னா வராது. அப்போ கிடையாது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, ஓகேங்களா? ஸோ சிம்பிளான க்வெஸ்சன், இன்னும் நிறைய நம்ம இதை பற்றி மாடல் பார்க்கலாம். 10 க்வெஸ்சன் முடிச்சுட்டேன், வேக வேகமாக முடிச்சுட்டேன், நீ கொஞ்சம் டைம் இல்லாததால். ஸோ கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அனலைஸ் பண்ணியே கொடுப்போம். அது புது க்வெஸ்சன் பேப்பரில் கேட்டிருக்காங்களா, புது புக்கில் கேட்டிருக்காங்களா, பழைய புக்கில் கேட்டிருக்காங்களா, அதை பாருங்க. என்னை தாண்டி க்வெஸ்சன் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டோம் நம்ம. சரிங்களா? அப்போ நம்மளை தாண்டி போகக்கூடாதுன்னா எல்லா சமுக்குமே நம்ம ஷார்ட் கட் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு அலசி அலசி பார்த்துருவோமே, அவ்வளோதான். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் ஆன்லைன் டெஸ்ட்லாம் எழுதுங்க. தமிழ் வேறு நடத்திட்டுருக்கோம், கூடிய சீக்கிரம் வந்து ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் வந்து போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கோம். புக் பேக் க்வெஸ்சன் போகிறதுக்கு பிளான் இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணால், டெஸ்ட்டு எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன் நான் அந்த இது பற்றி. ஸோ எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.